ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து இப்போ அந்த ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பீஸ் வந்து அடிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நெக்கில் வந்து அடித்து திருப்புறோம் அப்படிங்கிறனால வந்து நெக் பீஸ் கொடுக்க தேவையில்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பீஸில் வந்து ஒரு பீஸை ரெண்டாக முடிச்சுட்டு எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. ஒரு பீஸில் அரை இன்ச் முடிச்சுட்டு எஜ்ஜில் தையல் போட்டுக்குங்க. பட்டியில் வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுக்கணும், அது வந்து இப்போ கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பீஸில் உள்பக்கமாக வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க. அடுத்தது மேலில் இருக்க கிளாத்தில் மேல் பக்கமாக வச்சு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போ நமக்கு கிளாத் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம். மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது லைனிங்கை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக முடிச்சுட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. ஸ்லீவில் வந்து லைனிங் ரெண்டும் உள் பக்கமாக இருக்க மாதிரி வந்து மடிச்சுக்குங்க. நடு சென்டரில் வந்து ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்போல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். அரை இன்ச் இறக்கம் கொடுத்து ஆம்போல் வந்து டெப்த்து கொடுத்துக்குங்க. இங்கே வந்து சிசர் கட் போட்டுக்குங்க, இது ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக. அடுத்தது பட்டியில் வந்து தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் பட்டியில் லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. லைனிங் உடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு வந்து நெக்கில் தையல் போட்டுக்கலாம். கீழே மடிப்பு பகுதியிலையும் அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. சிசர் கட் வந்து போட்டுக்கலாம்.
கீழே எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. லைனிங் கிளாத்தோட உள்பக்கம் கைவிட்டு கிளாத்தை வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு நெக்கோட எஜ்ஜில் கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கீழே மடிப்பு பகுதியிலையும் வந்து எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. லைனிங் கிளாத்தோட எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடுங்க. கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு பேக்கில் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்து டாட்காக சேர்த்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கிளாத்தை மடித்து நம்ம மார்க் பண்ணியிருக்க நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு 4 இன்ச் வந்து நீளம் இருக்க மாதிரி வந்து ஊசி மார்க் வந்து பண்ணிக்கிங்க. அதை மார்க் பண்ணி அந்த நேர் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுட்டு நெக்கில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு சிசர் கட் போட்டுக்குங்க. லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு கிளாத்தெல்லாம் நீட்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. சிசர் கட் நேர் வந்து கரெக்டாக சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அப்புறம் தான் நம்ம வந்து டாட் பிடிக்க ஈஸியாக இருக்கும். கிளாத்தை திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம்.
இந்த சைடும் வந்து கிளாத்தை திருப்பிட்டு 3.5 இன்ச் அளவுக்கு வந்து டாட் போட்டுக்கலாம். ரெண்டாவது சிசர் கட் வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம். மூணாவது டாட் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கட்லாத்த கால் இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பட்டி வந்து வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் பட்டியை கீழே வச்சுட்டு மேலே வந்து மெயின் கிளாத் வச்சுட்டு கால் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. ரைட் சைடில் மெயின் கிளாத்து மேலே வந்து பட்டியை வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. லெஃப்ட் சைடில் பட்டன் பீஸ் வந்து மேலே வச்சுக்கலாம், கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. மேலே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு கிளாத்தை மடித்து தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம போட்ட தையல் மறைகிற மாதிரி கிளாத்தை மடக்கி தையல் போட்டுக்குங்க, இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க. அடுத்தது ரைட் சைடு வந்து உள் பக்கமாக வந்து பட்டன் பீஸ் வச்சுக்கலாம், 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடித்து தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம போட்டிருக்க தையல் நேர் வந்து இந்த கிளாத்தை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நடு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. லாஸ்ட் ஏஜில் ஒரு வி போட்டுக்குங்க. ரெண்டு பட்டிக்கு இடையில ஒன்று பட்டி நேர் ஒன்று, ரெண்டாவது டாட் நேர் ஒன்று, ஃப்ரண்ட் நெக்கில் ஒன்று. அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவனாக கரெக்டாக இருக்கும், நமக்கு இந்த சைடில் வந்து எதுவுமே அப் அண்ட் டவுனே வந்து வராது. அதே மாதிரி ஆம்பூல் சைடுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை கரெக்டாக தையல் போடும்போது நமக்கு இதில் அப் அண்ட் டவுன் எதுவும் வராமல் ஈவனாக கரெக்டாக இருக்கும். ஷோல்டரில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடு ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது பட்டியில் வந்து இலிப் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். விபீஸை விட்டுட்டு அளவு எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். பட்டன் பீஸில் எஜ்ஜில் இருந்து அளவு எடுத்துக்கோங்க. கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6/2 இன்ச்,
ஆம் ஹோல் ரோவில் நமக்கு சிசர் கட் இருக்கு, கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் சைடும் மார்க்கிங் இருக்கு, அதை நேர் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்டர் இங்கே நமக்கு சிசர் கட் இருக்குது, அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் மார்க்கிங் இருக்குது, அந்த மார்க்கிங் நேர் வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். பாடி மெஷர்மெண்ட்டில் அளவெடுத்து கட் பண்ண ப்ளவுஸை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.